ஹலோ ஆல் ஆஃப் யூ, வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான மற்றும் மிகப்பெரிய சில கடல்வாழ் உயிரினங்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கிடச்ச வரைக்கும் இந்த வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். குலஸ் ஸ்குவிட், இது மேக்ஸிமம் அண்டார்டிகா பகுதியில் தான் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அண்டார்டிகாவில் இருக்கக்கூடிய அந்த ஆழ்கடல் பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் இதை அதிகமாக பார்க்க முடியுமாமா. இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு திருத்திட்டு 30 சென்டிமீட்டர் அளவில் கண் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு உயிரினத்துக்கு 30 சென்டிமீட்டர் அளவில் ஒரு கண் இருந்துச்சுன்னா அது கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான். அது மட்டும் இல்லாமல் இது 46 அடி வரையும் வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த ஃபேமிலியை சேர்ந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிராண்ட்சிலிடே அப்படிங்கிற ஒரு ஃபேமிலியை சேர்ந்தது. இதோட வெயிட் அப் டு 1100 பவுண்ட்ஸ் வரையும் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. வெயில் ஷார்க், இதை மேக்ஸிமம் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதோட நார்மலாகவே இந்த உயிரினத்தோட நீளம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 33 அடி வரையும் இருக்குமாமா. அது மட்டும் இல்லாமல் இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 டன்ஸ் வரையும் இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. பலர் வந்து வேல் ஷார்க் தான் இந்த உலகத்தில் மிகப்பெரிய மீன் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. பட் அது உண்மை கிடையாது. உலகத்தோட 2வது மிகப்பெரிய மீன் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வேல் ஷார்க் தான். அது மட்டும் இல்லாமல் இது நார்மலாகவே கடல் மட்டத்திலேருந்து 700 மீட்டர் ஆழத்தில் தான் வாழும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃபேமிலி பேரை கேட்டிங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க, கொஞ்சம் வித்தியாசமான பேராகவே இருக்கு. ரீனிகோடோனிடேடே அப்படிங்கிற கொஞ்சம் வித்தியாசமான பேர் கொண்டிருக்கு. ஃபின்வேல், இது நார்மலாகவே 18-20 மீட்டர் வரையும் வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நார்மலாகவே 48,000 கிலோ இருக்குமாமா. இந்த உலகத்தோட மிகப்பெரிய ஃபின்வேல் பார்த்தீங்கன்னா 74 டன் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த ஃபேமிலியை சேர்ந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேலனோப்டேரிடே அப்படிங்கிற ஒரு ஃபேமிலி சேர்ந்தது. லயன்ஸ் மேன் ஜெல்லி ஃபிஷ், நார்மலாகவே இதோட ஃபீட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதோட லென்த் 6 ஃபீட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட அதோட டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா 50 சென்டிமீட்டர் இருக்குமாமா. பட் இதோட ஒரு மைனஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வெறும் 12 மாதம் தான் இந்த உலகத்தில் வாழும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேக்ஸிமம் இந்த அமெரிக்கா சைடு இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் இது அதிகமாக வாழுமாமா. ப்ளூவேல், இதை கண்டிப்பாக எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது நார்மலாகவே இதோட வெயிட் 50,000 கிலோலேருந்து 150,000 கிலோ வரையும் வருமாமா. அது மட்டும் இல்லாமல் இதோட ஆயுட்காலம் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, 80-90 ஆண்டுகள். பட் கவலைப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி இந்த உலகத்தில் வெறும் 25,000 ப்ளூவேல் தான் இருக்காமா. அது வருஷத்துக்கு வருஷம் இந்த நம்பர் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 33 யானைகளுக்கு சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட மொத்த நீளம் பார்த்தீங்கன்னா, அதாவது 3 ஸ்கூல் பஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை எல்லாத்தையும் ஒட்டுக்க நிறுத்தினா எவ்வளோ தூரம் இருக்குமோ அந்த அளவுக்கு இந்த ஒரு ப்ளூவேல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே வியூவர்ஸ், இன்றைக்கான வீடியோ முடிஞ்சு. இன்றைக்கி நீங்கள் பார்த்த இந்த பிரம்மாண்டமான சில கடல்வாழ் உயிரினங்களில் எது ரொம்ப பெருசாக இருந்துச்சு, எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படிங்கிறது நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, எல்லா யூடியூபரும் சொல்கிறது தான், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜில்லுன்னு இருக்கும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே மறக்காமல் எழுத்திருங்க சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்கிற பெல்ல. நாளைக்கு இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது வேற யார், நான் தான். தேங்க்யூ காய்ஸ் அண்ட் நன்றிகள்.